வெல்கம் டு ரேணுகா ரெசிபி. இந்த தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் வெள்ளை அவிச்ச கோதம்பமா, 1 கப் பச்சை ரவை, மற்ற தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சத்த மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரம். 1/2 கப் உளுத்தம் பருப்பு எடுத்து கழுவி போட்டு அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு 2 மணித்தியாலம் இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ 2 மணித்தியாலம் ஆயிட்டது. இந்த உளுந்தையும் வெந்தயத்தை நாங்கள் நல்லா பட்டு போல் தோசைக்கு ஏற்ற மாதிரி இந்த மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு சட்டிக்கை போட்டுட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் 1/2 கப் அவிச்ச கோதுமை மாவும், 1/2 கப் பச்சை ரவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நான் குழச்சி வைக்க போகிறேன். நாளைக்கு தான் சுடலாம். இப்போ இரவு வச்சு போட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் தோசை சுட போகிறோம். இந்த தோசை மாவை இருக்கமாக தான் குழச்சி புளிக்க வச்சுருக்கிறேன். நாளைக்கு தோசை சுடையக்க தண்ணி விட்டு குழச்செடுப்போம். இந்த தோசை மாவை புளிக்க வைக்கிறதுக்கு நான் ஈஸ்டோ அல்லது பேக்கிங் பவுடரோ ஒன்றுமே சேர்க்கலை. இது தானாகவே புளிச்சு வர்றது, தோசை சுடுறது களவாக இருக்கும். நேற்று குழச்சி வச்சேன். இந்த தோசைமா புளித்து நல்லா பொங்கி வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியை விட்டு இப்போ கலந்து இந்த தோசை சுடக்கூடிய அளவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். இதில் அரைச்ச தோசை மாவுக்குள்ள மஞ்சள் தூளும் உப்பெல்லாம் போட்டு கலந்துட்டு வெங்காயம், சத்த மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டு அதை இதுக்குள்ளே போட்டு கலந்துருக்கிறேன். இனி இந்த தோசை சுடுறது, தோசைக்கல்லை சூடாக்கிட்டு நாங்கள் இதில் நல்லெண்ணெயில் வெங்காயத்தை தொட்டு போட்டு இந்த தோசைக்கல்லை துடைச்சி கொள்ளுவோம். அதுக்கு பிறகு இந்த தோசை மாவை ஊற்றி சுட்டெடுத்து கொள்ளலாம். நல்லெண்ணெயை வந்து துணி அழிவோ என்னத்துலையும் நினச்சி போட்டும் நாங்கள் இந்த தோசைக்கல்லில் துடைச்செடுத்து கொள்ளலாம். ஆனால் வெங்காயத்தால் இதண்டைய கூட ஈஸியாக தோசை எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், அதே நேரம் வாசமாகவும் இருக்கும். அதால் நான் வெங்காயத்தை தான் பயன்படுத்துகிறேன். நான் இப்போ இந்த தோசை மேலால் அரைவாசி வெந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலால் விட்டு கொள்ளுவோம். விட்டு போட்டு நாங்கள் இதை பிரட்டி அடுத்த பக்கம் வேகிறதுக்கு விட்டு விடுவோம். தோசையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இதே மாதிரி நாங்கள் மிச்சமாக இருக்கிற மாவையும் ஊற்றி மிச்ச தோசைகளையும் சுட்டெடுத்து கொள்ளுவோம். யாழ்ப்பாண முறைப்படி நல்ல சுவையான உளுந்து தோசை சுட்டெடுத்தாச்சு. இதுக்கு நான் சம்பளம் இடித்து உருளைக்கிழங்கு பிரட்டலும் வச்சுருக்கிறேன். இதை மீன் குழம்போடையும் இறைச்சி கறியோடையும் எதோடையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாம்பார், சட்னி எதை எதை வச்சும் சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.